Hi friends, welcome to my channel Sahana Life. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஆவாரம்பூ ஃபேஸ் பேக் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஆவாரம்பூ பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸ்ல உள்ள Black marks, dark circle இதெல்லாம் ரிடூஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸஸ் ஆயில்னஸ் இருந்ததுனா அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டா வச்சுக்கும். இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம்பூ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கிராம் ஃப்ளார். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வேண்டாதவங்க லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு அதனால தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் பதத்துக்கு வர அளவுக்கு நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், நார்மல் வாட்டர். இப்போ வந்து நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸில் உள்ள டேனிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். தயிரில் வந்து லாக்டிக் ஆக்சைடு இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் டோனை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் டோனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் காய வச்சுட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.